தன்னுடைய கட்சிக்குள்ள செல்வாக்கை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் ஓபிஎஸ்க்கு ஒரு செய்தியை சொல்வதற்கும் அதைவிட முக்கியமாக பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தெளிவான ஒரு சமிக்ஞை மெசேஜ் சொல்கிறதுக்கும் இந்த மாநாட்டை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தி கொண்டார் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். அஞ்சு நாளைக்கு முன்னால் நீங்கள் போய் வந்து அதே நாள் அன்னைக்கு நீட்டுக்கான ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் என்பது கண்டிப்பாக அதிமுகவின் வளர்ந்து வரக்கூடிய செல்வாக்கை பார்த்து திமுக கவலைப்பட தொடங்கியிருக்கிறது. திரும்ப திரும்ப மக்களை வந்து நம்ப வச்சு நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்று தான் தோன்றுகிறது. அதாவது மாணவர்கள் இனிமேல் நீட்டுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா, இதற்கு நேரடியாக திமுகவின் பதில் என்ன, திமுக அரசின் பதில் என்ன, வருங்கால முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பதில் என்ன, இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த பொது பாடத்திட்டத்தை கவலைப்பட பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லைன்னு ஆளுநர் சொல்லியிருப்பது என்பது மேலும் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல இருக்கிறது. தான் விரும்பும் பாதையை தேர்ந்தெடுக்கும் உரிமை அவருக்கு உண்டு, தான் விரும்பும் அரசியலை பேசும் உரிமை அவருக்கு உண்டு. அவர் காலில் விழுந்தாரே ஒழிய பாஜகவோட எந்த கொள்கைகளை பற்றியா ஏதாவது இப்போ கருத்து சொன்னாரானா, இல்லை. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவின் எழுச்சி மாநாடு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. தமிழகத்தின் மிக பேசு பொருளாக மாறியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது பெரிய இது கிடையாது. அந்த அதிமுக மாநாட்டில் வந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அது வந்து பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு. அதில் குறிப்பிடத்தக்க தீர்மானங்கள்னு நீட் வந்து பேசவே இல்லை, நீட் வந்து தீர்மானமே நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி திமுகவினர் ஒரு பக்கம் பேசியிருக்காங்க. இந்த அதிமுக மாநாடு நடந்த விதம், நடத்தப்பட்ட விதம், அங்கே அந்த உணவுப் பொருட்கள்லாம் கொஞ்சம் வீணாக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி பல செய்திகள் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாநாட்டை பற்றி உங்களுடைய கருத்து சார். முக்கியமான ஒரு மாநாடு. பிரதான எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இயங்குகிறது என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் வெளியில் போனதால் கட்சிக்கு பெரிய பாதிப்பு இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அஃப்கோர்ஸ் தேர்தல் நேரத்தில் அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை எந்த அளவுக்கு ஓபிஎஸ்ஸால் வெற்றி பெற முடியாமல் தடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அது வேறு க்வெஸ்சன், அதை பற்றி தனியாக விவாதிக்கலாம். பட் கட்சி வந்து இப்போதைக்கு எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது. உண்மையான எதிர்கட்சியாக இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் நிலவுகிறது இயங்குகிறது என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய கட்சிக்குள்ள செல்வாக்கை வலுப்படுத்தி கொள்வதற்கும் ஓபிஎஸ்க்கு ஒரு செய்தியை சொல்வதற்கும் அதைவிட முக்கியமாக பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தெளிவான ஒரு சமிக்ஞை மெசேஜ் சொல்கிறதுக்கும் இந்த மாநாட்டை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தி கொண்டார் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த கூடிய கூட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் கூட்டம், ரொம்ப அதாவது வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டும். யாரும் அந்த கூட்டத்தை ஒதுக்கி தள்ளிட்டு பேச முடியாது. வெறும் காசு கொடுத்து தான் கூட்டம் வந்ததுன்றதெல்லாம் அபத்தமானது. காசு கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக, ஆனால் காசு கொடுத்ததால் மட்டும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட முடியாது. அப்படி பார்த்தா பிஜேபி கிட்ட இல்லாத காசு கிடையாது, அவங்களால ஏன் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியல? ஸோ இந்த மாபெரும் எழுச்சி கூட்டத்தின் மூலம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கும் திமுகவுக்கும் குறிப்பாக பிஜேபிக்கும் மெசேஜ் கொடுத்துருக்கார். நான் தான் உண்மையான அதிமுக, என்கிட்ட தான் நீங்கள் பேசணும், கூட்டணி பற்றி பேசணும், ஆங்கிலத்தில் சொல்லணும், ஏ ஹவ் டு டூ பிஸ்னஸ் வித் மீன்னு தெளிவான ஒரு மெசேஜை கொடுத்துருக்கார். திமுகவுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அதிமுக என்பது செல்வாக்குமிக்க கட்சியாக தன் தலைமையில் காண் இயங்குகிறது என்ற தகவலையும் தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். தீர்மானங்கள் வழக்கம் போல் வந்து சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் எடப்பாடிக்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டன. பட் பார்த்திங்கன்னா அதில் வந்து அவங்க நீட்டை பற்றி தீர்மானம் நிறைவேற்றாது என்பது அது ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயந்தான். அது நிர்பந்தம், பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறதால அவர்களால் அதை மீறி வர முடியாது. பிரதான எதிர்கட்சியான திமுக ஒரு வலுவான கூட்டணியில் இருக்கும்போது அவங்க வந்து பிஜேபியையும் பகச்சுக்கிட்டு தெருவில் நிற்கணுமான்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கலாம். மேலும் கிவன சாய்ஸ் அவர் எடப்பாடியாரோ அதிமுகவோ பிஜேபியை விரும்பாது, ஆனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை, நிர்பந்தத்தால் அவங்க சேர்ந்து கிடக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானம் இந்த மாநாடு. இந்த மாநாட்டில் வந்து எந்த ஒரு மாநாடுமே தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர்களை தட்டி கொடுத்து மேலே கொண்டு வந்துவிடும். அந்த மாதிரி ஒரு அதிமுக தொண்டர்கள் மத்தியில், உண்மையான அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இந்த மதுரை மாநாடு என்பது ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் சொல்கிற பட்சத்தில் உண்மையாகவே ஒரு பலத்தை காட்டிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். 100% அவர் தன்னுடைய பலத்தை காட்டியிருக்கிறார். உண்மையிலேயே வந்து அவர் தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்திருக்கிறார். எடப்பாடியை குறைத்து மதிப்பிட வேண்டாம். சரி, அங்கே கூடக்கூடிய கூட்டம் அது உண்மையாக தன்னிச்சையாக வரக்கூடிய கூட்டம் தான். காசெல்லாம் செலவு பண்ணுவாங்க, எல்லாரும் காசு செலவு பண்ணி தான் கூட்டத்தை கூட்டுறாங்க. எந்த கட்சியுமே காசு செலவு பண்ணாமலாம் கூட்டத்தை கூட்ட முடியாது. ஆனால் காசு இருக்க ஒரே காரணத்தால் மட்டுமே ஒருத்தர் கூட்டத்தை கூட்டிட முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது வந்து இந்த கூட்டம் என்பது
கண்டிப்பாக வந்து கீழ் மட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு என்பது, ஆட்சியின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பதை தான் இந்த கூட்டம் காட்டுகிறது. இது வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் கூட போகிறது என்பது உளவுத்துறைக்கு தெரிந்த காரணத்தால் தான் திமுக வந்து அதே நாளன்று நீட்டு எதிராக ஒரு உண்ணாவிரதத்தை அறிவித்தது. நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த தேதியை வந்து 2 மாதத்துக்கு முன்னாலே ஆகஸ்ட் 20ஆம் தேதி நாங்கள் கூட்டாங்க நடத்த போகிறோம். ஐ திங்க் 2 அல்லது 3 மாதத்துக்கு முன்னாலேயே வெள்ளின் அட்வான்ஸ் அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க. ஆமாம். அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு அதே நாள் அன்னைக்கு நீட்டுக்காக போய் வந்து உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையில், மாநிலம் முழுவதும் உண்ணாவிரதம், சென்னையில் வந்து உதயநிதி தலைமையில் உண்ணாவிரதம், மாநிலம் முழுவதும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் தலைமையில் உண்ணாவிரதம் என்பது மீடியாவோட கவனத்தை, ஊடகங்களோட ஒளி வெள்ளத்தை, மீடியா லைம் லைட்டை வந்து அதிமுக மாநாடுலேருந்து திசை திருப்பி உதயநிதி பக்கம் திருப்பறத்துக்கும் திமுக பக்கம் திருப்பறத்துக்குமான வேலையை தான் திமுக செய்தது. அதாவது அவங்க 2 மாதத்துக்கு முன்னாலே டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 5 நாளைக்கு முன்னால் நீங்கள் போய் வந்து அதே நாள் அன்னைக்கு நீட்டுக்கான ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் என்பது கண்டிப்பாக அதிமுகவின் வளர்ந்து வரக்கூடிய செல்வாக்கை பார்த்து திமுக கவலைப்பட தொடங்கி இருக்கிறது என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த மாநாட்டில் அதிமுக வந்து திமுகவை தான் சாடி அதிகமாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கார். அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பிரதான எதிர்கட்சி நாங்கள் தான், இங்கே பாஜகவுக்கு வேலை கிடையாது அப்படின்றத ஒரு தீர்மானமாகவே சொல்கிறாரா? அதுதான் உண்மையான விஷயம். ஆமாம், நான் தான் சொன்னல, இந்த மெசேஜ் வந்து இந்த மதுரை மாநாட்டோட மெசேஜ்ன்றது இவ்வளோ பெரிய கூட்டத்தை எடப்பாடி அழைத்தது, தன்னுடைய நிலைப்பாட்டை ஸ்திரப்படுத்தி கொண்டது என்பது தெளிவாக மெசேஜ். யாருக்குன்னா, ஒரு கல்லில் 3 மாங்காய் அடிச்சிருக்காரு. ஒன்று, மெயின் பிஜேபி கொடுத்த மெசேஜ், இது பாரு கூட்டத்தை பாரு, என் கூட தான் நீ பிஸ்னஸ் பண்ணணுன்றது. ரெண்டாவது, திமுக கொடுத்த மெசேஜ், எங்களை ஒன்றும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் ஒன்றும் செல்லா காசு ஆகி போயிடல, காலத்துக்கும் நாங்கள் தான் நிரந்தரமாக திமுக ஆட்சி பண்ணணும்லாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் கனவு அபத்தம் அப்படின்றத மீண்டும் நிரூபிச்சிருக்கார். மூணாவது, கட்சிக்குள்ள ஏற்கனவே ஓபிஎஸோட போனவங்களில் பாதி பேர் இங்கே திரும்ப வந்துட்டாங்க. மிச்ச சொச்சங்களாக எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்ளாமல் தயங்கி கொண்டிருக்கக்கூடிய, ஓபிஎஸ் பக்கம் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய சிலர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் ஒழுங்காக பார்த்துக்கோங்க, நான் தான் அதிமுகன்னு. ஸோ தன்னுடைய பொலிட்டிக்கல் மெசேஜை வந்து எடப்பாடியார் தெளிவாக கொடுத்து விட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். பொதுவாகவே இந்தமாரி மாநாட்டில் வந்து ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களை வந்து கூப்பிடுறதும் அவங்க கூட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதும் வழக்கமான விஷயம். ஆனால் அது முழுக்க முழுக்க ஒரு அதிமுகவின் மாநாடாக மட்டும் இருந்ததுக்கான காரணம் இல்லை, இது அதிமுக மாநாடு தான். அது எல்லா மாநாட்டிலுமே எதிர்கட்சிகளை கூட்டணி கட்சியில் கூட்டுவாங்கலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. திமுக, அதிமுக கடந்த காலங்கள் அதிமுக ஒன்று எல்லா மாநாட்டில் தான் கூப்பிட்டது கிடையாது. இன்ஃபேக்ட் அதிமுக அந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் அழைத்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ரேராக 1-2 இருக்கலாம், பொதுவாக அவங்களோட கட்சி மாநாடுல அழைக்க மாட்டாங்க. திமுக வந்து சாதாரணமாக வந்து அவங்களும் அழைக்க மாட்டாங்க. தேர்தல் நெருங்குதுன்னா நிலை ஏற்றுவாங்கள, கூப்பிட்டு மேடையில் ஏற்றுவாங்க, அவ்வளோதான். அதனால் அதெல்லாம் வந்து ஒரு காரணமே கிடையாது. இது அவங்க கட்சியோட மாநாடுங்க, அவங்க வந்து அதை கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது. கூப்பிட்டாங்கன்னா அது அவங்களோட பலவீனத்தை காட்டுது. தேர்தல் நெருங்குது, அந்த நேரத்தில் ஒரு மாநாடு போட்டாங்கன்னா அவனால் கூப்பிடலாம். தேர்தல் எங்கேயே கிடக்குது, என்ன 7-8 மாதம் கிடக்குது. அதனால் அதுக்குள்ளே போய் இப்போ நடத்துகிற மாநாட்டில் அவங்க கூட்டணி கட்சியை ஏன் கூப்பிடலன்றதெல்லாம் சரியான வாதமாக எனக்கு படவில்லை. இந்த மாநாட்டில் அண்ணாமலைக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன? நான் தான் உண்மையான அண்ணா திமுக அப்படின்னு பாஜகவுக்கு தெளிவாக அவர் சொல்கிறார். சி, திமுகவும் அண்ணா திமுகவும் தமிழக அரசியலே தங்களுக்குள் தான் பங்கு போட்டுக் கொள்கின்றன. எவ்வளவு பாதயாத்திரைகள் போனாலும், எவ்வளவு கிலோமீட்டர்கள் நடந்தாலும் அண்ணாமலையால் தற்போதைக்கு இன்னும் சில காலங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது, பாஜகவை கால் ஊன்ற வைக்க முடியாது என்பதுதான் இந்த மாநாடு மூலமாக கொடுக்கப்பட்ட மெசேஜ்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம். உணர்வோடு வந்த தொண்டனுக்கு சரியாக உணவு வழங்கவில்லை அப்படின்னு சில குற்றச்சாட்டுகளும் இருக்கு. இவ்வளவு பெரிய மாநாட்டில் வந்து உணவு அப்படின்ற விஷயம் எவ்வளவு முக்கியமானதா இருக்கு, அது நிறைய வீணடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். அது ஒரு முக்கியமான விஷயம் தான், பட் மெயின் பொலிட்டிக்கல் இஷ்யூ அது கிடையாது, நம்ம அது சைடு இஷ்யூ. அது வந்து அந்த பிரச்சனை உண்மையான பிரச்சனை, அதாவது வந்து பெரிய அளவில் மக்கள் கூடும்பொழுது அல்லது திருமணங்களில் கூட நம்ம பார்க்கிறோம், விழாக்களில் பார்க்கிறோம், குடும்ப விழாக்களில் பார்க்குறோம். நம்ம வந்து இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வீணாவது என்பது ஒரு தவறான, ஒரு வேதனையான ஒரு விஷயம். நாட்டில் வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் பசி பட்டினியும் வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்படாத சூழலில், 3 வேளை உணவுக்காக மனிதன் பாடாய்ப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில், இரவு உணவு உண்ணாமல் நாட்டின் 1/4 மக்கள் வந்து உறங்க செல்கிறார்கள் என்று மத்திய அரசின் புள்ளி விவரங்களை சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் விரயமாவது என்பது வருத்தத்துக்குரியது. ஐ திங்க் கடந்த காலங்களில் இப்படி நடந்ததாக இல்லை, அது அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஏதோ கோட்டை விட்டுருக்காங்க, பட் தட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. அது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்து அரசியலை பற்றி பேசும்போது அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு பொதுவான இஷ்யூ, எல்லாரோட கூட்டங்களையுமே அது நடந்துருது. அது நடக்காமல் இருப்பதற்கு சம்மந்தப்பட்டவர்கள் எதிர்காலங்களில் முயற்சி எடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம்,
நம்புகிறோம். இந்த மாநாட்டில் வந்து இந்த மாநாட்டை நீர்த்து போக செய்வதற்காக வந்து திமுக வந்து இந்த உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அது இல்லாமல் குறிப்பாக உதயநிதி அவர்கள் பேசிய அந்த பேச்சு வந்து நான் சவால் விடுறேன், இல்லை நீங்கள் வாங்க இந்த அதிமுகவும் சேர்ந்து வரட்டும், பிரதமர் வீட்டு வாசல் முன்பு நின்று நம்ம போராட்டம் நடத்துவோம், அப்படி நடந்து ஒருவேளை நீட்டை நீக்கினால் அந்த கிரெடிட்டையும் அதிமுகவே எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு ஒரு விஷயம் பேசுகிறாரு. இது நாடகமா இல்லை அரசியலா இல்லை என்ன காரணம், வேற என்ன காரணமாக இருக்கும்? அரசியல் தான், எல்லாமே அரசியல் தான். அரசியல் இல்லாமல் எதுவுமே இருக்க வாய்ப்பு கிடையாது. சி, கடந்த காலங்களில் இருந்து நீட்டு விஷயத்தில் திமுக அமைச்சராக இருக்கும்போது தான் காந்தி செல்வன் தான் அந்த மனுவையை பில்லையே மூவ் பண்ணுறாரு. கேட்டால் இப்போ ஒரு வியாகியானம் கொடுப்பாங்க, அப்போ மாநிலங்களுக்கு விதிவிலக்கு இருந்தது. இட்ஸ் அ லாங் ஜேர்னி, 13 வருஷம் ஓடிப்போச்சு. எங்கேயோ எகிரிய பம்பர் அதாவது வந்து ரோலர் கோஸ்டர் ஈவெண்ட்ஸ்வாங்க, மேலேயும் கீழேயுமா போய் நீட்டு விஷயம் இன்றைக்கி வந்து நிற்கிது. உச்சநீதிமன்றம் இதில் காட்டக்கூடிய அதீதமான ஆர்வம், மோடி அரசாங்கத்தோட அடாவடித்தனம், விடாப்பிடித்தனம், உடம்பு பிடியாக நீட்டு வேணுன்றது, இதை வச்சு பார்க்கும்போது தற்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவிலக்கு கிடைப்பதற்கு இன்னும் சில ஆண்டுகளுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை 24 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னா, அதுதான் உதயநிதியும் சொல்கிறார், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னா காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா அப்போ வேணால் தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு வாங்கலாம். ஆனால் அப்பயும் அது தட் வில் பி சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டன், நீதிமன்றத்தின் ஆளுகைக்கு பரிசீலனைக்கு அது போகும். அவ்வளோ சுலபமாக இனிமேல் நீட்டை கொண்டு வந்து நீட்டை ரத்து பண்ண முடியாது. மீண்டும் மீண்டும் அந்த வாக்குறுதி கொடுக்குறாங்க, தவறாக செய்கிறாங்க. அந்த வாக்குறுதியை மீண்டும் மீண்டும் திமுக கொடுப்பது வருத்தத்துக்குரியது, வேதனையானது. ஏன்னா 2021 தேர்தலப்போ நாங்கள் வந்தோம்னா முதல் கையெழுத்து எப்படி போட்டு ரத்து பண்ணீங்கன்னா, நாங்கள் வந்து முதல் கழித்து அதோட ரகசியம் எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணாங்க, நம்ம கடந்த காணொலியிலே இதை பற்றி கேட்டோம். ஆமாம், நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீட் ரகசியம் வந்து சொல்ல வேண்டியது உதயநிதி தான் அவருக்கு. ஆமாம், நீட் ரகசியத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அது என்னங்க ரகசியம் அது? அதுதான் காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துனா நீட் ரத்தாகணும்னா அது எப்படி ரகசியம்? ராகுல் காந்தி ரகசியம் என்பது உங்கள் சக்திக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறது தான் ரகசியம். நாளைக்கு வந்து அடுத்த ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் தலைமையில் ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி அமையும், அல்லது மோடிக்கு மாற்றாக ஒரு ஆட்சி அமையுமா அமையாதா என்பது யாருக்கும் தெரியாது. அப்படியே அது அமைஞ்சாலும் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்களான்றது எந்த உத்தரவாதமும் கிடையாது. இப்படி தான் 2021 நீங்கள் வந்து நாங்கள் வந்தோடனே முதல் கையெழுத்துன்னு சொல்லி அதுக்கான என்ன சாத்தியக்கூறு ரகசியம்னா அது எங்களுக்கு தெரியும், சீக்ரெட் நீங்கள். ஆனால் என்ன நடந்தது? ஆனால் அவங்களோட தீர்மானங்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சட்ட ரீதியாக விலக்கு பெற முயற்சி போகும்றாங்க. எழுத்தில் கொடுக்கும்போது ஒழுங்காக கொடுத்துட்றாங்க, வாயில் கொடுக்கும்போது வாயில் சொல்லும்போது என்ன பேசுகிறாங்க, அது வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னா நாங்கள் வாங்கி தருவோம்ன்றாங்க. அது என்ன உத்தரவாதம்? இன்னொன்று, ரகசியன்றது உங்கள் சக்திக்கு உட்பட்டதை நீங்கள் செய்கிறது தான் ரகசியம். ஆட்சி மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதான்றது உங்கள் சக்திக்கு உட்பட்ட விஷயம் கிடையாது. ஏன்னா இந்திய மக்கள் உள்ள விஷயம், மக்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம், தமிழ்நாட்டிலேயே முடிவு செய்ய நீங்கள் உங்கள் சக்திக்கு உட்பட்டது கிடையாது. தேசிய அளவில்ன்னும்போது இன்னும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதாவது இதை சொல்கிறாங்கல்ல, ஆனால் அந்த தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் முயற்சிப்போம்ன்ற ஒரு வார்த்தை தான் வருது. சரி, அடுத்த ஆண்டும் அதுக்கு அடுத்த வரும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா, இதற்கு உதயநிதி ஸ்டாலினை பதில் சொல்ல சொல்லுங்கள், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். திரும்ப திரும்ப மக்களை வந்து நம்ப வச்சு நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்று தான் தோன்றுகிறது. அதாவது மாணவர்கள் இனிமேல் நீட்டுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா, இதற்கு நேரடியாக திமுகவின் பதில் என்ன, திமுக அரசின் பதில் என்ன, வருங்கால முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பதில் என்ன, இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். இல்லை, எல்லாருக்குமே கேள்வி அதுதான் இருக்குது. மாணவர்கள் நீட்டுக்கு தங்களை தயார்படுத்திக்கணுமா வேணாமா? ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், தொடர்ந்து பேசக்கூடிய பேச்சுக்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கைகள், உண்ணாவிரதம் போன்றவை, இது எல்லாமே வந்து என்ன நம்பிக்கையை வந்து மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தினா அடுத்த வருஷம் நீட்டி போயிடும், காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தோன்னே அடுத்த வருஷம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த வருஷம் போயிடும்ன்ற நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இப்படி தான் 2019-20 21 தேர்தல் வர நெருங்கி நெருங்கி வரும்போது நாங்கள் வந்தோம்னா முதல் கையெழுத்துனீங்க, அதை விட பெரிய ஒரு சொன்ன சொல் தவறிய செயல் ஏதாவது இருக்க முடியுமா? எந்த நம்பிக்கையெல்லாம் அந்த வாக்குறுதியை நீங்கள் கொடுத்தீங்க? இன்றைக்கி எங்கே வந்து நிற்குது? இன்றைக்கி இத்தனை தற்கொலைகள் நடக்குதுல்ல, இதற்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளும் ஒரு காரணம் தானே? நீங்கள் என்ன சொன்னி வாக்கு கேட்டீங்க? தயவு செஞ்சு அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லுங்கள். நாங்கள் வந்தோம்னா முதல் கையெழுத்து நீட்டு, அதன் மூலமாக நீங்கள் என்ன சொன்னீங்க, அது உங்கள் ஆளுகைக்கு மாநில அரசின் அதிகார வரம்புக்கு உட்பட்ட விஷயம்னு ஒரு தவறான கருத்தை நம்பிக்கையை மக்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் குறிப்பாக நீங்கள் பதிய வச்சிங்க. ஆனால் யதார்த்தம் வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்ஜெக்ட்டு, சுப்ரீம் கோர்ட் அதில் அதீத ஆர்வம் காட்டுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே விளக்கு கொடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட் அதில் தலையிட வாய்ப்பு இருக்குது, ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப 19-20 21 குறிப்பாக எலெக்ஷன் வரும்போது நீங்கள் பேசின பேச்சு நாங்கள் வந்தோன்னா முதல் கையெழுத்துன்னு பேசுனீங்க. ஆனால் மேனிஃபெஸ்டோவில் வந்து முயற்சி போன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் பேசினது எடுப்படுமா, எழுத்தில் இருக்கிறத போய் தேடி படிப்பானா? 3 நீட்டு முடிஞ்சு போச்சு, உங்கள் ஆட்சி காலத்தில் 5 நீட்டு வரப்போகுது. 3, 5, 3 60% காலத்தை நீங்கள் விரைய மாட்டிட்டீங்க, சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியல. அடுத்த 2 நீட்டும் கண்டிப்பாக இப்போதைக்கு இருக்க சூழல் படி சாத்தியமே கிடையாது. ஆட்சி மாற்றம் அடுத்த வருஷம் வந்தால் கூட நீட்டு வந்து ரத்தாகுமான்னு தெரியாது. ஏன்னா வந்து திமுக ஒன்று தான் நீட்டு ரத்தாகணும்னு கேட்குதே ஒழிய
Tamil Nadu vidiyulai kekkudhu Congressum leftum ottukuranga matta kootani katchigal yaarume idu ottukala avu Congresse matta maanilangala ottukala apdi irumbo endha nambikkaila adutha varsham aatchi maatram vandhadhuna idu saathiyam neenga solreenga adu mudhal ragasiyam solradhe abathamaanadhu unga sakthikku utpattu neenga sathiyama seiya pora vishayatha velila solradhu eppadi seiya poranu solradhan ragasiyame oliya unga sakthikku utpadada vishayatha patti ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துனா நடக்கும் அது எப்படி ரகசியமா இருக்க முடியும் இப்படி தான நீங்க 21 லேயும் வந்து சொல்லி மாணவர்களை நம்பி என்ன சொல்றது நம்ம அது வந்து மாணவர்களை வந்து நம்ப வச்சு நீங்க வந்து அவர்களை வந்து ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கினீர்கள் அதே அந்த விவகாரத்தில் வரும்போது ஆதிமுகாவை வந்து சேர்த்துக்கறாங்க ஆதிமுகாவை வாங்கன்னு சொல்றாங்க நம்ம போய் போராட்டம் பண்ணலாம்னு சொல்றாங்க அந்த பக்கம் மடை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இல்ல இது அரசியல் பண்றாங்க அவங்க நாம போய் போராடுவோம் போராடுவோம் போராடுவோம்னு சொல்றது மூலமா இப்ப அடுத்த மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க நீங்க தானே சொன்னீங்க நாங்க வந்தா முதல் கை எழுத்துன அப்புறம் இன்னைக்கு முடியலன்னு எல்லாரும் நீ வாங்கன உங்க தோல்வி எதுக்கு மத்தவங்க தலையில சுமத்துறீங்க அவங்க யார் இப்படி வாக்குறுதி கொடுக்கலையா நாங்க வந்தா முதல் போராட்டம் நடத்துறோம்னு தான் சொன்னாங்க அவங்க எல்லாம் சட்ட போராட்டம் நடத்துறோம்னு தான் சொன்னாங்க இந்த அளவுக்கு ஃபால்ஸ் ஹோப்ஸ் அவங்க மத்த கட்சிகள் கொடுக்கல நீங்க தான் கொடுத்தீங்க வந்தா முதல் கை எழுத்துன்றது எவ்வளவு பெரிய வாக்குறுதி நீங்க நிறைவேத்துறீங்களா நீ எங்க வந்து நிக்குது இவ்வளவு தற்கொலைகள் நடந்துருக்குது இன்னமும் ஏன் வந்து நீங்க அந்த தவறான நம்பிக்கையை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்துறீங்க இப்ப கூட ஏன் ஃபால்ஸ் ஹோப்ஸ் கொடுக்குறீங்க சிம்பிள் क्वेश्चन ஒண்ணே ஒண்ணுதான் சார் ரொம்ப எளிமையான கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கும் வருங்கால முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நாம் வைக்கக்கூடிய திருவாளர் பொதுஜனமாக நாம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான கேள்வி தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைனா இது வந்து வெற்று அரசியலாகத்தான் போய் முடியும் தொடர்ந்து இத்தகைய தவறான வாக்குறுதிகளை கொடுத்து தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற வேண்டாம் குழப்ப வேண்டாம் இந்த அதிமுக மாநாடு அப்புறம் இந்த திமுகவிட இந்த உண்ணாவிரதத்தை அடுத்து இந்த விஷயத்தில் ஓபிஎஸ் அவர்கள் அந்த மாநாட்டை பற்றி சில கருத்துக்கள்லாம் கூறியிருந்தாரு அது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு நான் பார்க்கல அவர் வந்து இது வந்து சாதாரண கூட்டம் உங்களுக்கு ஒரு சாப்பாடு கூட கொடுக்க தெரியல மக்களை வந்து நீங்க ஏமாத்துறீங்க அப்படின்ற நிறைய விஷயம் இதெல்லாம் அவர் வந்து தோற்கடிக்கப்பட்ட அதிமுகவில் ஒதுக்கி தள்ளப்பட்ட மக்களாலும் அதிமுகவினராலும் ஓரங்கட்டப்பட்ட ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சு இதற்கு மேற்கொண்டு நான் அதற்கு எந்த பதிலும் அதேதானே இல்லை டிடிவியை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பல நான் அவங்க கட்சி விட்டு அவர் வெளியில் போயிட்டாரு சரி இது அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்க இதை பற்றி வந்து அதிமுகலேருந்து வெளியில் போனவங்க ஒரு காலத்தில் வெளியில் போனவங்க இன்னைக்கு ஓரங்கட்டப்பட்டவர்களை பேசுவது என்பது அது வந்து தோல்வி மனப்பான்மையிலிருந்து பேசக்கூடியதாகத்தான் இருக்கும் இதெல்லாம் வந்து உணவு வீணாக போயிடுச்சுன்றதுக்காக ஒரு கட்சியோட அரசியலை விமர்சிப்பது என்பது அபத்தமானது அதாவது ஓபிஎஸோட கருத்துக்களுக்கு நான் எந்த பதிலும் சொல்ல விரும்பவில்லை புரட்சி தமிழர் அது வழக்கமாக தமிழ்நாட்டில் நடக்கிற பல கூத்தில் அதுவும் ஒரு கூத்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி தமிழர் அந்த வழியாக அவர் செய்கிறார் அவ்வளவுதான் இது அபத்தம் தான் ஆனால் எல்லாரும் பண்ணுற அபத்தம் தானே அவர் பண்ணுறாரு அடமொழி இல்லாத ரவுடியும் பட்டப்பேர் இல்லாத அரசியல்வாதியும் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது இதுக்கு அவர் மட்டும் என்ன விதி விலக்கு நான் அவரை சப்போர்ட் பண்ணுறேன்னு தயவு செஞ்சு நினைக்க வேணாம் இன்னும் புதுசாக அவர் மட்டும் செஞ்சுட்டாலும் பேசியிருக்கேன் இன்றைக்கி வர ஒரு படம் வெற்றி அடைஞ்சா ஒரே ஒரு படம் வெள்ளி விழா கண்டுதுன்னா கூட வந்து 1000 பட்டத்தை தான் பின்னால் சுமத்தக்கூடிய சினிமா நடிகர்கள் லெட்டர் பேட் பார்ட்டி வச்சுருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்கள் கூட வந்து தங்களுக்கு பின்னால் பட்டப்பேர்களை சுமத்திக் கொள்கிறார்கள் தான் சொந்த பேரில் அரசியல் பண்ணக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் அதில் இது ஒன்று மக்கள் விரும்பினா ஏற்றுக்கிட்டு இல்லைனா வீட்டுக்கு அனுப்புங்க அவ்வளோதான் இதுக்கு மாதிரி எந்த பட்டத்தையும் யாரும் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு யாரும் ஒன்றும் முத்திர அக்மார் முத்திர கொத்தியோ அல்லது வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க காப்பிரைட் வாங்கியோ வச்சுக்கல அதனால் இந்த காமெடியெலாம் நடக்கும் எல்லா கட்சியிலும் நடக்கும் அந்த கட்சியில் நடக்குது அவ்வளோதான் ஒரு பட்டம் கொடுக்குறாங்கன்னா குளோரிஃபை பண்ணுறாங்க அவ்வளோதான் இல்லை அது வந்து ஒரு நடிகருடையது அது இன்னும் அதையாவது தெரிஞ்சு செஞ்சுருக்கலாம் ஏற்கனவே கொடுக்க காப்பிரைட் இல்லாட்டி கூட ஏற்கனவே அந்த பட்டம் இருக்குன்னு அதையாவது தெரிஞ்சு வாங்கியிருக்கலாம் ஒரு எழுத்து தான் சார் பட் தென்வே திஸ் இஸ் நாட் பாலிடிக்ஸ் கார்த்தி இது எல்லாம் அரசியல் கிடையாது அவர் என்ன கொள்கை ரீதியாக அவர் என்ன பேசுறாருன்னா தன்னுடைய தீர்மானங்கள்லையும் பேச்சுக்கள்லையும் அவர் முழுக்க முழுக்க திமுக அட்டாக் பண்ணுறாரே தவிர பிஜேபி அட்டாக் பண்ணல ஏன்னா அவர் பிஜேபியோட இருக்கார் இந்த பக்கம் திமுக காங்கிரஸ் இடதுசாரி விசிகே மதிமுக இஸ்லாமிய அமைப்புகள் 90 கட்சி இருக்கும்பொழுது தனியாக அவர் மட்டும் எப்படி கூட்டணியில் இது பண்ண முடியும் அவர் தான் பக்கம் இருக்க பிரதான கட்சியை தான் சேர்த்துப்பார் அதை மட்டுமே வச்சு நம்ம பேச முடியும் அவருடைய கொள்கைகள் என்ன அவருடைய இப்போ நீங்கள் சொன்னீங்க நீட்டை பற்றி அவர் நேரடியாக தீர்மானம் நிறைவேற்றலை அதை பேசுங்க அது பாலிடிக்ஸு அதை விட்டுட்டு வந்து சாப்பாடை கொட்டிட்டான் அவருக்கு புரட்சி தலைவர் பேர் கொடுத்துட்டான் தமிழர் புரட்சி தமிழ் இதெல்லாம் அபத்தமான வாதங்கள் டிஎன்பிசி தலைவராக சைலேந்திர பாபு அவர்களை வந்து தமிழக அரசு அமைத்தது அந்த கோப்பை வந்து இப்போ ஒரு ஆளுநர்கள் வந்து இது பண்ணிட்டாரு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இல்லை மறுபரிசீலனை அவர் ரிஜெக்ட் பண்ணலை திரும்ப உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் எதுவுமே அதில் பின்பற்ற டீட்டெயில்ஸ் நம்ம கையில் இல்லை
ஓய்வு பெற்ற காவல்துறை டிஜிபியை வந்து டிஎன்பிசி தலைவராக நியமிப்பது என்பதே வந்து முதல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். உயர் பதவிகளிலிருந்து ஓய்வு பெறுபவர்களுக்கு அடுத்த குறைஞ்சது அடுத்த 3 வருடங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்கக்கூடாது, கூல் ஆஃப் பீரியட். அப்படி இருந்ததுனா தான் அவர்கள் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஆட்சியாளர்களுக்கு சலாம் போடாமல் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்து கொள்வார்கள். பட் இதை வந்து சைலேந்திர பாபுக்கு மட்டும் நம்ம வைக்க முடியாது, எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது. இப்போ ஓய்வு பெற்ற ஜட்ஜஸுக்கு வந்து உடனே பதவி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு 3-5 ஆண்டுகள் கூல் ஆஃப் பீரியடுன்னு இருந்துனா இது நடக்காது. ரெண்டாவது, டிஎன்பிசி சேர்மனாக ஏற்கனவே டிஜிபி நடராஜன்ற கமிஷனாக இருந்தவர் சென்னையில், அவர் ஜெயலலிதா பீரியடில் நியமிக்கப்பட்டார், இதுக்கு முன்னால் பலரும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது என்ன காரணங்களுக்காக ஆளுநர் வந்து அந்த கோப்பை திருப்பி அனுப்பியிருக்கார் நமக்கு தெரியல, அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்காம நம்ம அதை பற்றி பேச முடியாது. இல்லை, ஒருவேளை அவருக்கும் முதலமைச்சருக்கும் அந்த இணக்கம் இல்லை, அது கண்டிப்பாக தெரியுது. இந்த கவர்மெண்ட் எது பண்ணாலும் கவர்மெண்ட்டுக்கு குடைசல் கொடுக்கக்கூடிய, இம்சை கொடுக்கக்கூடிய இந்த கவர்னர் வந்து மீண்டும் ஒரு விஷயத்தில் வந்து மாநில அரசின் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார். ஆனால் அவர் என்ன அந்த ஃபைலில் சொல்லியிருக்கார் நம்ம தெரியாமல் பேச முடியாது. சில நேரங்களில் மாநில அரசுகளும் வந்து அதீதமாக வந்து தங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் தங்களுக்கு ஆதரவாக விசுவாசமாக செயல்பட்ட ஓய்வு பெற்ற அதிகாரிகளை வந்து இந்த மாதிரியான பதவிகளை நியமிப்பது என்பது காலகாலமாக நடந்து வருது. அதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறது, மெரிட் காம்ப்ரமைஸ் ஆகுது, சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் வந்து பின்பற்றப்படவில்லை என்பதெல்லாம் வந்து பல ஆண்டுகளாக வரக்கூடிய குற்றச்சாட்டுகள். அதனால் எந்த காரணத்துக்காக ஆளுநர் இந்த கோப்புகளை திரும்பி அனுப்பியிருக்கிறார், நல்லா கவனிக்கணும், அவர் டிஸ்மிஸ் பண்ணலை, கோப்பை திரும்பி அனுப்பியிருக்காரு, ரிஜெக்ட் பண்ணலை, கோப்புகளை திரும்பி அனுப்பிக்கிறார், நமக்கு தெரியல, அது தெரியாமல் நம்ம பேச முடியாது. மீண்டும் ஆளுநர் விஷயமே தான், தமிழ்நாடு உயர்கல்வி மன்றம் தயாரித்த மாதிரி பாடத்திட்டத்தை பின்பற்ற தேவையில்லை அப்படின்னு ஒரு, ஆமாம், இன்னைக்கு காலையில் வந்திருக்கு, அது ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. மாநில அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு இருக்குது, அதனோட உரிமைகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அதை தன் காலின் கீழ் போட்டு மிதித்து இந்த ஆளுநர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆளுநரின் இந்த நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான மற்றும் ஒரு தாக்குதல் தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் அதில் சிலதில் வந்து யூஜிசி கைட்லைன்ஸ் படி வந்து இந்த சிலபஸ் இல்லைன்றார், டீட்டெயில்ஸ் இல்லை. பட் வாட் எவர் இட் இஸ், ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இங்கே இருக்கும் பொழுது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கும் பொழுது, அந்த அதிகாரத்தில் நியமன தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் தொடர்ச்சியாக தலையிடுவது என்பது கண்டிப்பாக கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான கொடும் தாக்குதல் தான் நம்ம பார்க்கணும். ஆகவே இன்றைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி, பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த பொது பாடத்திட்டத்தை கவலைப்பட பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லைன்னு ஆளுநர் சொல்லியிருப்பது என்பது மேலும் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக அரசாங்கத்தை மற்றும் ஒரு விஷயத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பதற்கு இந்த ஆளுநர் உட்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை. பிரதமர் மோடி அவர்கள் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு 3 நாள் பயணமாக செல்கிறார், இதுதான் கடைசி பயணமாக இருக்கும்னு சொல்லி மற்ற தலைவர்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? அது மக்கள் முடிவு பண்ணணும், இது கடைசி பயணமா இல்லை அடுத்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு மறுபடியும் பிரிக்ஸ் மாநாட்டுக்கு அவர் போகிறாரா என்பதெல்லாம் இந்திய வாக்காளர்கள் கையில் இருக்கிறது. எனவே நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அது இந்தியாவுக்கு நல்லது. 10 ஆண்டுகள் எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக 2 டேர்முக்கு மேலே ஒரு தனிநபர் பதவியில் இருக்கக்கூடாது. அமெரிக்க ஜனநாயகம் அற்புதமான ஜனநாயகம், 2 டேர்முக்கு மேலே 4 வருஷம் யாராக இருந்தாலும் எந்த கொம்பனாக இருந்தாலும் அங்கே கூட அதிபராக இருக்க முடியாது. அந்த மாதிரி இங்கேயும் வந்து கண்டிப்பாக 2 டேர்முக்கு மேலே ஒருத்தரை வந்து முதலமைச்சராகவோ பிரதமராகவோ குடியரசுத் தலைவராகவோ வைத்து கொள்ளக்கூடாது என்ற சட்டம் திருத்தப்பட வேண்டும். 2 டேர்முக்கு மேலே அவங்க இருக்கக்கூடாது, யாராக இருந்தாலும், அந்த கட்சியிலேயே வேறு யாராவது வரட்டும். மக்கள் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறாங்களே ஒழிய தலைவர்களுக்கு கிடையாது. தலைவர்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்றது ஒரு பிம்பம், ஆக்சுவலாக கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுறோம். ஆகவே இந்த கேள்விக்கான என்னுடைய பதில் என்பது வந்து நிச்சயமாக வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. கடைசி முறையாக பிரிக்ஸுக்கு போகிறாருன்றது ஆஸ் அ பிரைம் மினிஸ்டராக போகிறாருன்றது தான் அவங்க சொல்கிறாங்க. பிரைம் மினிஸ்டராக தான், ஆஸ் அ பிரைம் மினிஸ்டராக அவர் போகிறது அப்படி தான் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஒரு அரசியல் நிலைப்பாடு, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அது நம்ம கையில் இல்லை. இவ்வளவு நடக்கும்பொழுது கூட வந்து சவுத்தில் வந்து மோடிக்கான பின்னடைவு, பாஜகவுக்கு பின்னடைவு என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் வட இந்தியாவில் வந்து பாஜகவுக்கு மோடி மீது அதிருப்தி இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது, ஏமாற்றம் இருக்கிறது. ஆனால் தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு கடுங்கோபம், பெருஞ்சினம் தமிழ்நாட்டில் இருப்பது போல், கேரளாவில் இருப்பது போல் அங்கே இல்லைன்னு தான் வரக்கூடிய தகவல்கள்லாம் சொல்லணும். மேபி அதுவும் இதுவும் வந்து பெர்செப்ஷன் தான், அது நமக்கு தெரியாது. குறைஞ்சபட்சம் இந்த 5 மாநில தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மிசோரம், தெலுங்கானாவில் நடக்கக்கூடிய 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வேண்டுமல்ல ஓரளவு கருத்து சொல்லலாம்.
மற்றபடி அதுக்கு முன்னால் இப்பயே வந்து ஆட்சி அவர் கடைசி முறையாக பிரிக்ஸுக்கு போகிறான்னு சொல்கிறதுலாம் வந்து என்ன பொறுத்தவரையிலே வந்து ஒரு முன்முடிவின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தங்களுடைய விருப்பத்தை தான் மக்கள் பேசுகிறார்களே தொழிய கணிப்பை பேசவில்லை. கணிப்பு என்னன்னு யாருக்குமே தெரியாது. நான் சொல்ல வர பாயிண்ட் இன்னும் லார்ஜரான பாயிண்ட்டு. தனி நபர் ஒருவர் ரெண்டு டேர்முக்கு மேலே பிரதம மந்திரியாகவோ குடியரசுத் தலைவராகவோ குடியரசு துணைத் தலைவராகவோ முதலமைச்சராகவோ அண்ட் ஆளுநராகவோ இருக்கக்கூடாது. 5 இயர் டேர்ம்னா 2 5 இயர் டேர்ம் முடியுதுன்னா எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் அவங்க பதவியிலேருந்து இறங்கணும். அவங்க எம்பியாக கண்டினியூ ஆகலாம் பட் பதவியில் இருக்கக்கூடாது. அமைச்சராக கூட இருக்கலாம் பட் முதலமைச்சராக இருக்கக்கூடாது, பிரதமராக இருக்கக்கூடாது, குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடாது, துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடாது. அதை நோக்கி இந்திய ஜனநாயகம் நடந்தால் நல்லது. அதை தாண்டி வந்து ஒருத்தர் 10 வருஷம் 17 வருஷம் 20 வருஷம் 23 வருஷம் 25 வருஷம்லாம் 30 வருஷம்லாம் அதெல்லாம் ஜனநாயகத்துக்கு விடப்படுகிற சவால். அமெரிக்க ஜனநாயகம் அற்புதமான இந்த விஷயத்தில் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர கொம்பனாக இருந்தாலும் ரெண்டு டேர்ம் மேலே கிடையாது. ஒபாமாவாக இருந்தாலும் சரி, ஒபாமா இருக்கலாம் அல்லது வந்து புஷ்ஷாக இருக்கலாம், எவ்வளோ தலைவர்கள் இருந்திருக்காங்க அமெரிக்க நாடாளுமன்ற அமெரிக்க ஜனாதிபதிகள். அற்புதமான ஜனநாயகம். ஏன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ரெண்டு டேர்ம் நீங்கள் செனட்டராக இருக்கலாம், காங்கிரஸ்மேனாக இருக்கலாம், அதுமே இங்கே எம்பியாக இருக்கலாம் பட் பிரதமராகவோ குடியரசுத் தலைவரோ ரெண்டு டேர்ம் மேலே இருக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய விருப்பம். அதற்கெல்லாம் ஒரு சட்டத்திருத்தங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் எந்த கட்சியும் அதை செய்யாது. அதுக்கு தான் புதிய தேர்தல் சட்ட மசோதாலாம் வர. இப்போ இங்கே திமுக அதே மாதிரி முதலமைச்சர்னா திமுக ஒத்துக்குமா? கலைஞரையா 94 வயசில் ஆட்சியை உட்காந்துருந்தார். அந்த குடும்பம் ரெண்டு டேர்ம் வந்து ஸ்டாலினே ஒத்துக்க மாட்டார். ஸ்டாலின் ஒத்துப்பாரா? ஸ்டாலின் ஃபேமிலி ஒத்துக்குமா? குடும்ப அரசியல் தான், எல்லாமே குடும்ப அரசியல் தான். இல்லை எடப்பாடி ஒத்துப்பாரா? நான் கேட்குறேன். ரெண்டு டேர்முக்கு மேலே இருக்கலாம்னா ராமதாஸ் ஒத்துப்பாரா? வரவே இல்லைனாலும் ராமதாஸ் ஒத்துக்க மாட்டார். வர முடியாட்டு கூட அவர் ஒத்துக்க மாட்டார். ஆகவே இது வந்து உங்கள் உங்கள் ஜனநாயகம் பக்குவப்படலைன்றதோட அர்த்தம் தான் ஒருத்தரே வந்து 30 வருஷம் ஆள்றது, 40 வருஷம் ஆள்றது, அப்பாவுக்கு பிறகு புள்ளை, பிள்ளைக்கு பிறகு புள்ளைன்றதுலாம் உங்கள் ஜனநாயகம் பக்குவம் அடையலை அப்படின்றது தான். மோடியோட மிகப்பெரிய பலம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணிங்கனாலும் குடும்பம் கிடையாது அவருக்கு. அதனால் அவர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் மக்கள் மன்றத்தில் பதிய வேண்டிய அளவுக்கு பதியாமல் போகிறதுக்காரனை பற்றி அவருக்கு என்ன பிள்ளையாக குட்டியான்னு. பிள்ளை கூட்டி இருந்தால் தான் ஒருத்தன் நல்லாட்சி கொடுக்க முடியும் அல்லது இல்லாட்டி கொடுக்க முடியுன்றலாம் எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ சொத்து சுகம் இல்லை, அதாவது வாரிசே இல்லாத, திருமணமாகாத வாரிசே இல்லாத ஒருத்தர் மிகப்பெரிய முறைகேடுகள் பண்ணி லட்சக்கணக்கு 1,000,000,000 கோடிக்கு மேலே கொள்ளடிக்க முடியும். அதே பிள்ளை போய் குழந்தை குட்டியோடு இருக்க மாதிரி நேர்மையான ஆட்சி கூட கொடுக்க முடியும் அல்லது ஒரு மாடரேட் கரப்ஷனில் கொடுக்க முடியும். ஆனால் மக்கள் மத்தியில் அது இன்றைக்கி எப்படி போகுது? அவருக்கு என்ன என் பிள்ளையாக குட்டி, அவங்க அம்மா இறந்த உடனே கூட 6 மணி நேரத்தில் வந்து உட்காந்து ஆஃபீஸில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்றான்ல. அதுதான் அடுத்த தலைமுறையோட மனப்பாங்கு. ஆகவே இதில் பிரிக்ஸ் மாநாட்டை பொறுத்தவரை நம்ம பேசுவது என்பது இந்திய பிரதமர்களுக்கும் குடியரசுத் தலைவர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபிக்ஸட் டேர்ம், 2 டேர்முக்கு மேலே 5+5 10 வருஷத்துக்கு மேலே அவர்கள் பதவியில் இருக்கக்கூடாது என்கின்ற சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டால் அது இந்திய ஜனநாயகத்துக்கு வலு சேர்க்கும். யோகி ஆதித்யநாத் அவர்களின் காலில் ரஜினிகாந்த் அவர்கள் விழுந்தது வந்து பெரிய பேசு பொருளாக இருக்குது. அதற்கு நேற்று ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துட்டார். நான் வந்து ஒரு சன்னியாசியின் காலில் விழுவது என்னோடய வழக்கம் அப்படின்னு. இதை தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க? இல்லை சார், எனக்கு வந்து இதில் வந்து என்னென்னா அவர் எந்த அரசு பதவியிலையும் இல்லை. ஆமாம், அவர் ஒரு தனி நபர். சரி, இன்னொன்று அவர் ஒன்றும் பெரிய அரசியல் ரீதியாக அவர் ஒன்றும் எந்த விஷயத்தை பற்றி பெருசாக கருத்து சொன்னதாக கூட எனக்கு தெரியல. அதனால் அவர் தான் மனசுக்கு உட்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார், அது யாரையும் பாதிக்காத ஒரு காரியம். அவர் யோகி ஆதித்யநாத் காலில் விழுறாரு, அடுத்த நாள் அகிலேஷ் யாதவை கட்டி பிடிச்சிக்கிறார். யோகி காலில் அவர் விழுந்தது என்பது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அது ஒன்றை மட்டும் வச்சு ரஜினியை நம்ம எடப்போட முடியாது. இந்த விஷயத்தில் அவரை தூஷிப்பவர்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து வரம்பு மீறுகிறார்கள் தான் எனக்கு தோணுது. அவர் வந்து இன்றைக்கி ஒரு பதவியில் இருந்து ஒரு எம்எல்ஏ எம்பியாக அவர் ஒரு தமிழராக பார்க்குறாரு. தமிழராக இருக்கட்டும், அது வாயில் வருது எனக்கு அப்புறம் மன்னிக்கணும், தப்பாக நினைக்க வேணாம். எதுவும் தமிழரோ வெள்ளக்காரனோ ஆங்கிலேயனோ தெலுங்கனோ கன்னடனோ மலையாளியோ அது இல்லை கிடையாதுங்க. அவர் ஒரு தனி நபர். தான் விரும்பும் பாதையை தேர்ந்தெடுக்கும் உரிமை அவருக்கு உண்டு. தான் விரும்பும் அரசியலை பேசும் உரிமை அவருக்கு உண்டு. அவர் காலில் விழுந்தாரே ஒழிய பாஜகவோட எந்த கொள்கைகளை பற்றியா ஏதாவது இப்போ கருத்து சொன்னாரா? இல்லை. இதுக்காக அவரை கழுவில் ஏற்றக்கூடிய சமூக வலைதளங்களை அவரை வந்து ட்ரோல் பண்ணக்கூடிய இழிவாக பேசக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப அழுக்கு மனம் படைத்தவர்கள் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்து சி யோகி ஆதித்யநாத்தை எனக்கு பிடிக்காது, பிஜேபி எனக்கு பிடிக்காது. யோகி ஆதித்யநாத் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஃபிகர். அவர் அங்கே புல்டோசர் ராஜ்யம் நடத்திக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுறாரு. அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் நேற்று அவர் போட்ட ஒரு உத்தரவு
பஞ்சாங்கத்தை பார்த்து குற்ற நடவடிக்கைகளை கண்டுபிடிக்கணும் போலீஸு. அமாவாசைக்கு முன்னாலையும் பின்னாலையும் தான் அதிகமாக குற்றங்கள் நடக்குது. அது என்ன பிஃபோரா அதை நம்ம கண்டுபிடிச்சிடணும். இப்படிலாம் அபத்தத்தின் உச்சமா மூட நம்பிக்கையை முழு வடிவில் அரசு எந்திரத்தில் புகுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் அவர் அங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர், மறந்துடாதீங்க, ரெண்டாவது முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர். ரஜினிகாந்த் என்பவர் ஒரு தனி மனிதர். ரஜினியோட நடிப்பை உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, அது வேற. ஆனால் மக்களால் நேசிக்கப்படக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்களை தன் வயே தன் அகம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நடிகர், உண்மையிலே ஒரு மாபெரும் நடிகர். அவருக்கு வந்து ஒரு நிலைப்பாடு இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து கடந்து போகணுமே ஒழிய அதுக்கு வந்து அது தவறுன்னு கூட சொல்லிட்டு போகலாம். நீங்கள் ஒரு லைனில் அதற்காக நீட்டி முழைக்கு பேசி அவர் ஏழு தலைமுறையை தோட்டி திட்டுறதுன்றதும் வரம்பு மீறி அவரை விமர்சனத்திற்கு உள்ளாக்குவது என்பதும் வந்து குறைந்தபட்ச நாகரிகம் அல்ல, ஜனநாயகம் அல்லன்றதான் என்னுடைய கருத்து. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் வந்து எந்த அரசு பதவியிலும் இல்லை. தான் விரும்பும் அரசியலை மேற்கொள்வதற்கும் தான் விரும்புவதை பேசுவதற்கும் தன்னுடைய செயல்பாடுகளின் மூலம் தன்னுடைய அரசியலை குறியீட்டளவில் உணர்த்துவதற்கும் ரஜினிக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவர் காலில் விழுந்தார், அடுத்த நாள் அகிலேஷ் யாதவை கட்டி பிடிச்சாரு, அதோட போயிட்டார். அதுக்கு மேலே அவர் எதுவுமே பேசலை. இல்லை ஒருவேளை அந்த கோபம் அதிகமாக இருக்கும் மக்களுக்கு. அவர் பாஜகவோட நெருக்கம் மக்களுக்கு கோபம் இருக்குன்னு யாருங்க சொன்னால்? இல்லை அந்த மக்கள் சார்பு அவரை நேசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு அது கோபம்லாம் இருக்காதுங்க. அவரை பிடிக்காதவங்க கூட வந்து அவர் நடிப்பை பிடிக்கலன்னு போயிடுவான். இது ஒரு ஒரு காலை தொட்டு கும்பிட்றாரு, அடுத்த நாள் அகிலேஷை கட்டி பிடிச்சிருக்காரு, அப்படியே போயிடுறாரு அவரோட. இந்த மாதிரி இதுக்கு முன்னால் பல காரியங்கள் அவர் பண்ணியிருக்காருங்க. அவர் ஒன்றும் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக வந்து ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் என்றைக்குமே எதுவுமே பேசினது கிடையாது. இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி பேச வேண்டிய அவசியமே இல்லை. என்ன கேட்டிங்கன்னா வந்து அவர் எல்லாருக்கும் ஒரு அரசியலை மேற்கொள்வதற்கான உரிமை இருப்பது போல் ரஜினிக்கும் இருக்கிறது. அவர் எங்கேயாவது வாயை திறந்து இந்த மாதிரி அரசியலெல்லாம் பேசியிருந்தார்னா அப்போ நீங்கள் விமர்சிக்கலாம். மற்றபடி யோகி காலில் அவர் விழறதை மட்டுமே வச்சு அவரை கழுவில் ஏற்றுவது என்பதும் அவரை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கொச்சைப்படுத்தி பேசுவதும் வந்து தனிப்பட்ட பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் யாரிடமோ தாங்கள் வாங்கக்கூடிய தாங்கள் பெறக்கூடிய சலுகைகளுக்காகவும் சிலர் இது போன்ற விமர்சனங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப எப்படி கீழ்த்தரமானது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும், மாறுபட்ட கருத்து இருக்கிறவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து கழுவில் ஏற்றுவது, விமர்சனம் செய்வது, அதுவும் வந்து ஹிட்டிங் பிலோ த பெல்ட், கீழ்த்தரமாக இறங்கி விமர்சனம் பண்ணுவது என்பது அதாவது வந்து மனம் குறைந்தபட்ச அறிவு அழுகி போனவர்கள் செய்யக்கூடிய காரியம். இந்த விஷயத்தில் நான் அப்படி தான் பார்க்குறேன். நாம் இதை கடந்து போக வேண்டும். ரஜினியோட உரிமைங்க, அது ஓப்பனாக சொல்கிறேங்க. யோகி ஆதித்யநாத் காலில் வேணுமா வேணாமான்றது ரஜினியோட உரிமை. அதை குவஸ்டின் பண்ணுறதுக்கு யாருக்கும் அதிகாரமோ உரிமையோ கிடையாது. அவர் அதை தாண்டி அரசியல் பேசுகிறாரு, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அரசியல் பேசுகிறாரு, அல்லது தேர்தல்கள் நேரத்தில் அரசியல் பேசுகிறாருன்னா அப்போ நீங்கள் அவர் விமர்சனம் பண்ணுங்கள். அவர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாரா? பண்ணலை. அது நிகழாத பட்சத்தில் அவர் காலில் விழுந்தது ஒரே காரணத்தை வச்சு அவரை கழுவில் ஏற்றுவது என்பது அதாவது எப்படி அழுகி போன அறிவும் மனமும் கொண்டவர்கள் செய்யக்கூடிய கீழான ஒரு காரியம். இதை நாம் இத்தகையவர்களை நாம் ஒதுக்கி தள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக நன்றி.